ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிக்சல் பிராக்ஸ் பை திவ்யா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்களா, பெங்களூரில் நம்ம ரொம்ப நாளாக விசிட் பண்ணோம் அந்த பிளேஸ் தான். எஸ் ஃபைனலி வி ஆர் இன் டு ஐக்கியா பெங்களூர். ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா, நாங்கள் பெங்களூர் வந்து 8 months ஆச்சுங்க. அப்போதுலேருந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக எங்களுக்கு ரீசெண்டாக லாஸ்ட் வீக் சண்டே தான் விசிட் பண்ணோம். ஒரு வழியாக ஃபைனலாக நம்மளோட செக்யூரிட்டி செக்அப்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஐக்கியாவோட கார் பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். ஐக்கியாவோட பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா 2-wheeler + 4-wheeler ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் அதோட பார்க்கிங்கே இப்போ ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட 1000+ கார் அட் அ டைமில் பார்க் பண்ணலாம். அண்ட் ஒரு வழியாக நம்ம பிளேஸை கண்டுபிடிச்சி நம்ம காரையும் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஐக்கியா ஸ்டோருக்குள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ எஸ்கலேட்டர்லேருந்து நம்ம மேலே ஏறி போனால் இந்த மாதிரி லாபி தான் தெரியும். இங்கே வந்து சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா இருக்குது. இந்த ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா சார்ஜபிள் தான். ஒரு பேப்பர் டேப் அண்ட் பென்சில் பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ தட் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணி வாங்குறதுக்கு திங்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக இது வச்சுருக்காங்க. இது நிஜமாலே ஒரு நல்ல ஐடியா தான் நினைக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம என்னோடய வீட்டோட சைஸ் தெரிஞ்சு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஏரியாஸ். ஸோ ஐக்கியாக்குள்ளே போனால் ஸ்டார்டிங்கில் உங்களால் எதுவுமே வாங்க முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப விஷுவலைஸாக தான் பார்க்க முடியும். உங்களுக்கு சப்போஸ் எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். மார்க்கெட் ஏரியான்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் போய் நம்மளால் எல்லா திங்ஸுமே வாங்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து செட்டப் ஏரியாஸ். செட்டப் ஏரியாஸ்னால் என்னென்னா உங்களோட லிவிங் ஏரியா எப்படி செட் பண்ணலாம், கிச்சன் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்ட போகிற ஏரியா பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டியுமே இந்த சைட்லேயே வந்துட்டு, ஸோ தட் நம்மளோட வாஷிங் ஏரியா அண்ட் கிச்சன் ஏரியா வந்து ஒரே இடத்துல எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஜென்ரலாக கபோர்டு வைக்காத, இங்கே வந்து டோர் வச்ச ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தட் நம்மளோட திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு லாக் பண்ணால் ஒரு நீட்டாக இருக்குமே அப்படின்ற பர்பஸ்க்காக. அண்ட் இந்த ஓவராலாக கிச்சன் ஏரியா செட்டப்போட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3,32,482. அண்ட் எல்லாத்தோட காஸ்ட்டுமே அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இவங்களோட கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடலர் டைப் கிச்சனாக தான் இவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் காமிச்சிட்டு இருக்க வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற லிவிங் ஏரியா. ஸோ இது லிவிங் கம் ஸ்டடி ஏரியா மாதிரி அந்த ரூமை செட் பண்ணியிருக்காங்க. இப்போது லிவிங் ஏரியா செட்டப்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு திங்ஸும் தனித்தனியாக வந்து சேல்க்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சோஃபா எடுத்திங்கன்னா அங்கே ஒரு மாடல் சோஃபா தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் சோஃபா. ஃபர்ஸ்ட் வந்து சோஃபா, சோஃபாலேயே பெட்கம் சோஃபா, 2-seater சோஃபா, 3-seater சோஃபா அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உட்டன் குஷன் இந்த டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து சேர். சேர்லேயுமே வந்து உட்டன் சேர், பிளாஸ்டிக் சேர், சில்ட்ரன்ஸ் சேர் வித் குஷன், வித்தவுட் குஷன், ரோலிங் சேர், புஷ் அப் சேர்ஸ் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது இல்லாத ஆஃபீஸ் சேர்ஸ் வச்சுருக்காங்க, பார் ஸ்டூல்ஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி அவங்கக்கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் சேர்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா 1,000 rupees ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் கூட அவங்க சேர் வச்சுருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட பர்பஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி நம்மளோட சேரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டிசைனுமே அங்கே வந்து ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. இப்போ நம்ம பெரியவங்க சேர் பார்த்தாச்சு. இது வந்து சில்ட்ரன்ஸ் சேர்ஸ். இவங்களுக்குமே வந்து கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சேர்ஸ் இங்கே நான் பார்த்தேன். அண்ட் ப்ரைஸுமே அரவுண்டு 1,000, 2,000, 3,000 அந்த ரேஞ்சஸில் வச்சுருக்குறாங்க இவங்க. இது நான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல, அந்த ஸ்டூல் தான் இது. பார் ஸ்டூல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பார் ஸ்டூல்ஸ் தான் இது. பார் ஸ்டூல்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு படியாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து கவுச். இது வந்து நம்ம லாபீஸில் போட்டி அங்கெல்லாம் போட்டு உட்காரத்துக்காக இது ஒரு செட்டப் ஏரியா மாதிரி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அங்கே போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கவுச் மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல். ஸ்டூல்லுமே உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நல்ல வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டூல் வச்சுருக்காங்க. என்ன சைஸு, என்ன டைப்பு, எங்கே போட போகிறோம் அதை பேஸ் பண்ணி நம்மளோட என்ன ஸ்டூல் இல்லை என்ன கவுச் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்ட் செட்டப் ஏரியாஸ். இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் பெஞ்சஸ் வச்சுருக்காங்க, இல்லை டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. எப்படின்னா அதை வந்து ட்ராயர் வச்சு வச்சுருக்காங்க, ஓப்பன் ட்ராயர்ஸ் வச்சுருக்காங்க, ரேக் வச்சு வச்சுருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட டிவி சைஸ் பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே காட்டுற இந்த பவுல் வந்து பீஸ் ஆஃப் 6 வந்து 100 rupees அண்ட் கப்ஸ் வந்து 109. இது மாதிரி அங்கங்கே சேல் ஐட்டம் வச்சுருப்பாங்க, அது வேணும்னா நம்ம வந்து இங்கேருந்து பிக் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆன் டு கிச்சன் ஏரியா செட்டப்ஸ். நான் பார்த்ததுலேயே ரொம்ப மினிமல் ஸ்பேஸில் கிச்சன் ஏரியா செட்டப் பண்ணியிருக்கோம் வந்து இந்த ஸ்பேஸ் தான். ரொம்பவே ஒரு குட்டியான ஸ்பேஸ் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாடரேட்டான ஸ்பேஸ் ஏரியாவில் இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சன். கவுண்டர் டாப் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளோட என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சிங்க் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ஸ்லாம் வந்து
சிங்க் வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுருப்போம், பட் இவங்க அது மாதிரி கிடையாது. கிச்சன் சைஸை பேஸ் பண்ணி சிங்க் வந்து சின்னதாக்கிக்கிறாங்க. நான் இப்போது இந்த கிச்சனோட ஓவரால் வியூ காட்டுறேன் பாருங்கள். இது கிச்சன் கம் டைனிங் ஏரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கிச்சன் ஏரியா. இதில் வந்து க்ராக்கரி யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்ன்றதுனால. இந்த கிச்சன் வந்து கிச்சன் கம் டைனிங் கம் ஸ்டோர் ஏரியா செட்டப் அண்ட் மோரர்லஸ் லைக் ஓப்பன் ஏரியா கிச்சன். ஸோ நம்ம கிச்சன் என்ன சைஸுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிச்சன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க காஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 to 3 lakh வரைக்கும் இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பெட்ரூம், பேபி பெட்ரூம் எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் ஆகி வர பெட்ரூம் தான் இது. அவங்களுக்குன்னு எப்படி தனி ஸ்பேஸ் அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம், அந்த ஸ்பேஸ்க்காக தான் இது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து காட் அண்ட் பெட் சேல் ஏரியா. இவங்கக்கிட்ட வந்து டபுள் காட் இருக்குது, சிங்கிள் காட் இருக்குது, அண்ட் பெட்லுமே வந்து ஸ்டோரேஜ் பெட் இருக்குது, வித்தவுட் ஸ்டோரேஜ் பெட் இருக்குது. அண்ட் காட்லேயுமே வந்து கொஞ்சம் சைஸ் வேரியேஷன் இருக்குது. லைக் காட்டோட திக்னஸில் வேரியேஷன் இருக்குது. கொஞ்சம் திக்காக உள்ள காட் இருக்குது, தின்னாக உள்ள காட் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸோட பெட் வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸோட பெட்லுமே வந்து வித் ஸ்டோரேஜ் வித்தவுட் ஸ்டோரேஜ் அண்ட் டபுள் டெக் பெட்மே இவங்க வச்சுருக்காங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. இவங்க இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் அண்ட் டபுள் பெட் காட் போட்டுட்டு சிட்டபிள் ஏரியா வச்சு ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. எனக்கு நிஜமாலே இந்த மாஸ்டர் பெட்ரூம் செட்டப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நீட்டாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் அண்ட் ஸ்டடி ஏரியா செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. சில பெட்ரூமில் பார்த்திங்கன்னா பெட்ரூம் கம் ஸ்டடி ஏரியா வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா வெறும் ஸ்டடி ஏரியா மட்டும் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டடி ஏரியா மட்டும் செட்டப் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ராயர்ஸ் வச்ச ஸ்டடி டேபிள் இருக்குது, இல்லைனா வந்து சிங்கிள் ஸ்டடி டேபிளும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் டேரெக்டாக வந்து ஃபுட் கோர்ட் போயிட்டோம். இதோட நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் வந்து ஃபுட் கோர்ட். ஸோ போயிட்டு எங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அண்ட் ரொம்ப பேடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே சாப்பிட்லாம் அந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் கிடையாது, பட் நான்வெஜ் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஜீரா ரைஸ் கிரேவிஸ் வச்சுருக்காங்க, சிக்கன் கிரேவி, பன்னீர் கிரேவி, குக்கீஸ், இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம். இதெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் மார்க்கெட் ஏரியா போயிட்டோம். மார்க்கெட் ஏரியாவில் என்ன வச்சுருப்பாங்கன்னா சேல் ஐட்டம் வச்சுருப்பாங்க. லைக் சில மைன்யூட் டேமேஜஸ் இருக்கும், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து தான் அந்த சேல் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நீட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. லைக் பேக் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கட்லரிஸ் அதெல்லாமே வச்சுருக்காங்க. கிச்சன் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு குட்டி குட்டி ஸ்பைஸ் ரேக் வச்சுருக்காங்க, ஸ்பைஸ் ஜார்ஸ் வச்சுருக்காங்க, அண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஜார்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஜார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆல் கிச்சன் நீட்ஸ் வந்து அந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கர்டன்ஸ், குஷன்ஸ், மேட், கார்பெட் இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. நிறைய சைஸஸ் அண்ட் நிறைய டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் என்னோட ஃபேவரட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த லைட் ஏரியா தான். ஏன்னா இவங்க வச்சுருக்க மாதிரி ஒரு லைட் கலெக்ஷன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளோ வேரியேஷன் வச்சுருக்காங்க அண்ட் அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த சென்டர் லைட்ஸ் தான். ஏன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இவங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. லைக் சென்டர் பிளான்ட் வச்சுருக்காங்க, டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸு, அது மாதிரி இந்த ஸ்பேஸு தான் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே இந்த ஸ்பேஸில் தான் கிடைக்கும். ஆல் பிளான்ட் நீட்ஸ் இங்கே கிடைக்கிது, பிளான்ட் பாஸ்கெட்ஸ் எல்லாமே. லாஸ்ட்டாக இதான் வந்து குடோன் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டூல், சேர், அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய ஐட்டம்ஸுமே இந்த ஏரியாவில் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து பிக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் வெரி சூன் நான் வந்து ஐக்கியோட ஷாப்பிங் ஹால் வீடியோவும் போட்டுருவேன், அதையும் பார்த்துருங்க. அண்ட் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். சி யூ நெக்ஸ்ட் டைம். பாய்.